விடை கேட்குறாங்க மேன் இதில் உள்ளே வெளியே ஆட்டம் பற்றி கேட்க மாட்டாங்களா எதையுமே கேட்டால் தானே தொரை விடை கிடைக்கும் விடை தேடுகிற கேள்விகள் நிறைய இங்க கொட்டி கிடக்குது மேன் ஆனா எல்லா கேள்வியும் எல்லா இடத்துலையும் கேட்க முடியாது உள்ள போன அத்தனை பேருன்னு ரஜினி பாட்டோட அடுத்த லைனை எடுத்து ரீல்ஸ் போட்டுருவாங்க மேன் அப்புறம் மனசு புண்புடன்னு டெலீட் பண்ணிடுவாங்க அப்படிதானே தானே தர செண்டிமெண்ட்டில் டச் பண்ணாத மேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு டேட்டா சொல்கிறேங்க கேள்வி அதையும் தொறேன் இன்னைக்கு சொல்றீங்க ஏதாவது இருக்குதோ சில விஷயங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாமே மேன் இப்போ சொல்றேன் கேள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லணும்னு டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டீங்க சொல்லுங்க இந்தியாவில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை விசாரிக்க அமலாக்கத்துறைன்னு இருக்குது மேன் அதுதான் அடிக்கடி ரெய்டிடுறாங்களே அதுதானே சொல்றீங்க அமலாக்கத்துறை தொடங்குனதுல இருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் அமலாக்கத்துறை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வழக்குகள் பதிவு பண்ணிருக்காங்க சரிதான் சம்மர் போல ஆமா ஆனா அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வழக்குல ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ரெண்டு வழக்கில் தான் குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கரெக்டான போல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதான் மேன் கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும் தொடர்ந்து கேஸ் நடத்தி இருபத்தஞ்சி கேஸில் ஜட்மெண்ட் வந்திருக்கு மேன்